ஹாய் ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நம்ம 12 மார்க் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, லா ஆஃப் கான்ட்ராக்டில். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து கன்சிடரேஷன்லேருந்து கேட்பாங்க. அந்த கன்சிடரேஷனில் எப்படி கேட்பாங்கன்னா, இஸ் கன்சிடரேஷன் இஸ் மோர் எசென்ஷியல் ஃபார் கான்ட்ராக்ட் எப்படி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா வந்து அண்ட் அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட், கிவ் மீ சம் எக்ஸெப்ஷன்ஸ். இல்லைனா வந்து என் கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட். ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டு ஏதாச்சும் எக்ஸெப்ஷன்ஸ், என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, ஒரு கன்சிடரேஷன்னா இது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட், ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகணும்னா வந்து கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் தென் வந்து ஆஃபர் அக்செப்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்னலாம் வந்து எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கணும் ஒரு கான்ட்ராக்டில், நான் அதிலே பார்த்தோம். ஸோ கன்சிடரேஷன்னா எப்படி இருக்கணும்னா, இன் சிம்பிள் வேல சொன்னால் இன் ரிட்டர்ன், ஏதாச்சும் நீ ஒன்று கொடுக்குறீங்கன்னா திரும்ப ஒன்று வரணும். ஸோ இன் ரிட்டர்னில் ஏதாச்சும் ஒன்று ஒன்று கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் கன்சிடரேஷன் பார்க்குறோம். இது வந்து யூனிட் 7 or 6 அது அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆஃப் 12 மார்க் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு கன்சிடரேஷன் நீ கொடுக்கணும்னா, ஒரு கன்சிடரேஷன் நீ யாராச்சும் கொடுக்குறீன்னா, தேர் இஸ் அ ப்ராமிசர் ப்ராமிசி, இல்லைனா ஆஃபரர் ஆஃபர், யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல. ஸோ ஒருத்தனோட டிசைருக்காக கொடுக்கணும், ஒரு ஆசைக்கு, அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்க யார் ப்ராமிசர் யார் வந்து ஆஃபர் கொடுக்குறாரோ, நீங்கள் கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு அவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து அது யாரால் கொடுக்கணும்னா, இப்போ இதை ப்ராமிஸ், யார் வந்து ப்ராமிஸ் யார் யார் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவங்க தான் கொடுக்கணும். அப்படின்னா அதர் பர்சன், அவங்களுக்கு பதில் இன்னொரு பர்சனும் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து அது எப்போ கொடுக்கலாம், கன்சிடரேஷன் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் மூணு இதுலையுமே வந்து அந்த கன்சிடரேஷன் கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஒரு கன்சிடரேஷன் பாஸ்ட்டும் கொடுக்கலாம், ப்ரெசன்ட் கொடுக்கலாம், ஃபியூச்சரையும் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கேஸ் நான் பாஸ் சொல்கிறேன். சின்னையா விசஸ் ராமையா, தேர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அப்படின்னா ஒரு ஓல்டு லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எஸ்டேட் வந்து இந்த சிஸ்டருக்கு கொடுப்பாங்க. ஐ மீன் ராமையான்ற டிஃபரனுக்கு ஒரு ஓல்டு லேடி வந்து ஒரு எஸ்டேட் கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு ரெண்டாக ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ப்ரோ அவரோட பிரதருக்கு சென்னையாக கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஓல்டு லேடி ஒரு 2-3 மந்த்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கன்சிடரேஷன் வந்து இவங்களோட மதர் இருக்காங்களே, ராமையோட மதர் வழியிலேருந்து கன்சிடரேஷன் போகிறதுனால அது வந்து வேலிடுன்னு கோர்ட் சொல்கிறாங்க. எப்படின்னா, கோர்ட்டு வந்து கன்சிடரேஷன் வந்து பை த ப்ராமிசி மட்டும் இல்லாமல் போத் வேறு அதர் பார்ட்டிஸ் ரிலேஷன் கூட இருந்து கன்சிடரேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கேஸில் சென்னை ஆஃபீஸஸ் ராமையா கேஸில் சொல்கிறாங்க. இது வந்து கன்சிடரேஷன், இது வந்து இன்ட்ரொடக்ஷன் போட்டு இந்த மாதிரி கன்சிடரேஷன் போட்டு என்னென்ன ப்ரெசன்ட் ஃபாஸ்ட் ஃபியூச்சர் ஒரு கேஸில் போட்டு எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட் சொன்னோம் இல்லையா, அண்ட் தென் எக்ஸப்ஷன்ஸ். அண்ட் தென் ஒரு அக்ரிமெண்ட் வந்து வித்தவுட் கன்சிடரேஷன் மேட் ஆகணும், அதுவும் ஒரு வாய்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஒரு மேக் ஆச்சு, ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மேட் ஆச்சுன்னா அது வாய்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ப்ரைமரி கண்டிஷன்ஸ், ஒரு ப்ரைமரியாக எல்லா கான்ட்ராக்டையும் நடக்கிறது. ஸோ இதில் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்து கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, தட் இஸ் அ கான்ட்ராக்ட் இஸ் ஃபார்ம் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் நாட் அ வாய்ட், அது வந்து வாய்ட் ஆகாது. அது எப்படின்னா, தேர் இஸ் சம் கேஸ்லா, ராஜுகி தாபி விசஸ் பூத்நாத் முகர்ஜி. இந்த கேஸ்லால ஹீஸ் அ ஹஸ்பண்ட், ஹீஸ் அ ஒய்ஃப், ரெண்டு கப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன செய்வார், அந்த சண்டை நிறையா வரும், நிறையா பிரச்சனை வந்தோடனே அவர் வந்து ஒரு எஸ்டேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எழுதுறாரு அவங்க ஒய்ஃப் மேலே. ஒரு ரெசிடென்ட், அவங்க தங்கிறதுக்கு தனியாக ஒரு இடமும், அதுலேருந்து வர மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டும் அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு போகிற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறாரு. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது எதனால் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு டிஸ்பியூட்டால் பண்ணி கொடுக்குறேன், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையால் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னதுனால இது வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் வரல அப்படின்ட்டு கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸில் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு நீங்கள் எழுதலாம். அண்ட் தென் வந்து காம்பன்சேஷன் ஃபார் பாஸ்ட் வாலண்டரி சர்வீசஸ், ஒரு சர்வீஸ் வந்து வாலண்டரியாக நடந்துருக்கணும் அந்த இடத்துல. நீ ஆஃபர் கொடுத்துருக்கக்கூடாது, நீங்கள் அதை செய்யுங்கிற ஒரு ஆஃபரே கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே சர்வீஸ் சொல்லாமல் அவங்களே வாலண்டரியாக அந்த சர்வீஸ் செஞ்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ ஒரு பஸ்லேருந்து ஒரு பர்ஸ் கீழே கிடக்கும், எடுத்து கொடுப்பாங்க நம்மளுக்கு தான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்ம அதை லாஸ்ட் பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணுவார், ஒன்று நான் இந்த வாலண்டரியாக நீ ரெண்டரிங் சர்வீஸ் பண்ணதுனால உனக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் கன்சிடரேஷன் இல்லாமே பண்ணுறது, அந்த கான்ட்ராக்டே அந்த கன்சிடரேஷன் இல்லாமல் தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இ ப்ராமிசஸ் டு பே 50 rupees. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தேர் இஸ் நோ கன்சிடரேஷன், இது வாய்ட் இல்லை, கன்சிடரேஷன் இல்லாமல் இந்த மாதிரி நடக்கும். அண்ட் தென் வந்து
ப்ராமிசஸ் டு பே டைம் பேட் டெப்ட். டைம் பேட் டெப்ட்னாலே அந்த டெப்டோட காலங்கள் முடிஞ்சிடும். ஸோ ஒரு காலம் முடிஞ்ச டெப்டை ப்ராமிஸ் பண்ணுறது, நான் உனக்கு திரும்பி பே பண்ணுறேன், அது எப்படின்னா ஹோலி ஆர் பார்ட்லி ஃபுல்லாக பே பண்ணுறேன் பார்க்காம பே பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைம் பேட் டெப்டை, கடன் முடிஞ்ச அந்த டெப்டோட ஒரு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு டேட், அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் அவர் கேட்டார்னா கடனை கேட்டார்னா அப்புறமேக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு டு பே, ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் பே பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட் மட்டும் அவர் சூ பண்ண முடியும், ஓகே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணதால நீ பே பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ப்ராமிசஸ் வந்து கன்சிடரேஷன் இல்லாமல் வந்து ஃபார்ம் பண்ணுறது. அது ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா 1000 ரூபீஸ் வந்து ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காரு, அந்த டெப்ட் பேர் ஆகிடுச்சு, அந்த கடன் வந்து முடிஞ்சிடுச்சு, அந்த டைம் முடிஞ்சிடுச்சு, அது வரைக்கும் கொடுக்கல, அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறாருன்னு அவனுக்கு வந்து 500 பே பண்ணுறேன்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும், அந்த அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் சூ பண்ணி வாங்க முடியும். ஸோ இது மாதிரி ப்ராமிஸ் பண்ணலாம், இதுக்கு கன்சிடரேஷனே இல்லை, ஒரு ப்ராமிஸை வச்சுமே அந்த கான்ட்ராக்ட் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராமிஸை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் ரன் ஆச்சுன்னா அந்த ஆல்சோ இது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் தான் அப்படின்ட்டு கோர்ட்டு சொல்கிறாங்க. அது இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன்ஸ். அண்ட் தென் சேரிட்டி பர்பஸ் தெரியும் நம்ம யாருக்காவது சேரிட்டி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, வீட்டுக்கு வந்து சேரிட்டி கொடுங்க இல்லை சேரிட்டி பர்பஸ் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே நம்ம கொடுக்குறோம்ல சம் அமௌண்ட் கொடுப்போம், சம் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், சம் ஆஃப் திங்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ இதை மாதிரி நம்ம கொடுக்குறது சேரிட்டியில் வரும், இது வந்து வித்தவுட் கன்சிடரேஷனாக நடக்கிற விஷயம், இது வந்து வாய்டு இல்லை. அந்த வந்து கிஃப்ட்டு, கிஃப்ட்டுமே வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் கொடுப்போம். ஸோ இது மாதிரி நம்மள்ட்ட இருந்து ஒரு திங்ஸ் போச்சு வித்தவுட் கன்சிடரேஷன்லாம் இதெல்லாம் வாய்டு இல்லை அப்படின்ட்டு கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன்ஸ் வாய்டு அண்ட் எக்ஸப்ஷன்ஸில் இந்த வீடியோலாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 12 மார்க் பார்க்கலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்.